வந்த கேள்விகள் சில நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி உங்க ஸ்பீச்லயே. சோ ஐ வில் கட் இட் ஷார்ட். இஃப் யூ பிகம் தி சிஎம், வாட் வில் பி யுவர் மெஷர் டு அட்ரஸ் ரேப் அண்ட் ஹராஸ்மெண்ட் இன் டிஎன்? நிமிஷா இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருக்காங்க. காவல் படையை ஏவல் படையாக இப்பொழுது வைத்திருக்கிறார்கள், அது அப்படி இருக்கக்கூடாது. அரசு ஏவி இவனை கைது செய், இவனை கைது செய்யாதே என்று சொல்லும் சட்டமாக அது இருக்கக்கூடாது. தவறு நிகழ்ந்தால் தண்டனை கிடைக்கும் என்ற பயம் இருக்கும் வரைதான் தவறுகள் நிகழாமல் இருக்கும். தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் பியூனிட்டிவ் மெஷர்ஸ் என்று சொல்வார்கள். அது இல்லாமல் போய்விட்டது, அதனால் இவையெல்லாம் அதிகரித்திருக்கின்றன. உடனே உடனே அதற்கான தண்டனை கிடைக்கும். அதற்கான தண்டனை உள்ள போனா நிஜமாவே ஆயுள் தண்டனை, ஆயுள் தண்டனையாக இருந்தால் மரண தண்டனையே தவிர்த்து விடலாம். காரணம், மரணத்தை விட மோசமானது மனிதர்களுடன் பழக முடியாமல் தனியே ஆயுள் பூரா இருப்பது. அதனால் சட்டங்களை வலுப்படுத்துவோம். நிஜமாகவே ஆயுள் தண்டனைகள் ஆயுள் பூரா நீடிக்கக்கூடிய தண்டனையாக இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தினால் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அப்புறம் நீங்கெல்லாம் கொஞ்சம் என்ன பாருங்கப்பா, நான் கூப்பிட்டேன், மணி என்ன தானே கேட்டேன், பார்க்காம போறீங்க இப்படி பயந்து, இல்லைங்க ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்க பயப்படுற அளவுக்கு மணி கூட கேட்டா சொல்லாம ஓடி போற ஆண்கள் இருப்பாங்க. நீங்கள் இதுவரை பார்த்திருந்த இந்த தலைமுறையின் பெண்களுக்கு உள்ள ஒற்றுமை வேற்றுமை, இந்த தலைமுறையின் பெண்களுக்குள்ள ஒற்றுமை வேற்றுமை, பெண்கள் தங்களை எப்படி மேம்படுத்திக் கொள்ள வேண்டும்? அதாவது இந்த தலைமுறை, எனக்கு தலைமுறை வித்தியாசம்லாம் எனக்கு தெரியவே இல்லைங்க. அதே தவறுகளை தொடர்ந்து செய்கிறார்கள், அதே அழகுடன் அப்படியே இருக்கிறார்கள். அது என்ன மொத்தமா சோப் போடுறீங்க எல்லாரையும் அதே அழகு அப்படின்னா, எனக்கு இந்த அழகு போட்டியில நம்பிக்கையே கிடையாது. நீங்கெல்லாம் யாராவது இங்க அழகு போட்டியில வென்றவர்கள் இருந்தால் மன்னிக்க, எனக்கு நம்பிக்கை கிடையாது. என்னை பொறுத்தவரை அல்லது ஒவ்வொரு ஆண்மகனை பொறுத்தவரையில் உலகின் பேரழகி தன்னுடைய தாயாராகத்தான் இருக்க முடியும். பல் இருந்தாலும் பல்லே இல்லைனாலும் அது எனக்கு என்னை பொறுத்தவரை பேரழகி என்பது எங்க அம்மா தான். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி வர்றது நான் பெத்த பிள்ளைகள் தான். அதனால போட்டி வச்சா மூணு பேர் ஜெயிச்சிருவாங்க. அப்ப ஃபோர்த் பிரைஸ்ல இருந்ததும் ஃபர்ஸ்ட் பிரைஸே ஆரம்பிக்க என்னை பொறுத்த வரைக்கும். அதனால தலைமுறைகளுக்கு வித்தியாசம் என்பது வந்து நவீனப்பட்டு போனதும் பழமைகளை உதறி தள்ளும் தைரியம் வந்ததும் தான். அந்த தைரியம் எல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க பெண்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு கேட்கறதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்திரா காந்தியை பார்த்தவர்கள், ஜெயலலிதாவை பார்த்தவர்கள், மம்தா பானர்ஜியை பார்த்தவர்கள், அதுவும் உலகத்துல ஒரு கோல்டா மேயரை கொண்டாடி இருக்கும் பொழுது நம்ம அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக செய்து விட்டு போய்விட்டோம். காரணம், அதற்கு வழி கோலியவர் வந்து காந்தி மாதிரி ஒரு ஆளு. அவர் கேக்குறாங்க, நவ் தட் யூ ஆர் கன்சிடர்ட் த ஃபாதர் ஆஃப் த நேஷன், வாட் இஸ் யுவர் கோல்? டு பிகம் த மதர் ஆஃப் த நேஷன். அதை விட பெரிய பதவி ஒன்று இல்லை. எனக்கு அதுதான் ஆசை, பட் ஐ எம் லிமிட்டட் by my physicality. I have joined the party, how can I be part of it being a research scholar in English? Ni ketirukanga Megha Murali, research scholar in English. She has joined the party. Na enna pannalam party ku nu ketirukanga Megha. Continue teaching English and the proper English, because as I was telling you, India's strength as of China is that we know English. Yeah, we speak a different kind of English. தமிழையே திருநெல்வேலியில் ஒரு மாதிரி பேசுறோம், தஞ்சாவூர்ல ஒரு மாதிரி பேசுறோம், மெட்ராஸ்ல ஒரு மாதிரி பேசுறோம். அதனால இந்த இந்தியன் இங்கிலீஷ்ங்கிறது கேலிக்குரியது அல்ல, நாம் கையில் எடுத்த இங்கிலீஷ். அது அப்படிதான் இருக்கும், புரிஞ்சா புரிஞ்சுக்க, இல்லைன்னா போ அப்படிங்கலாம். ஏனென்றால் நம்முடைய திறமை உருண்டையான உலகத்தை தட்டையாக்கி விடும். நம்ம எங்க வேணா நடந்து போலாம், பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு வந்து குளிர் வெயில் அதெல்லாம் கடந்தது திறமை, எல்லா ஊர்லயும் வேலை செய்யும் அது. தாங்கள் படித்த புத்தகங்களில் நம் பெண்களுக்கு எதை பரிந்துரைப்பீர்கள்? மோனிஷா கேட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல.
நான் படித்த புத்தகத்திலையா? பெண்ணை தான் நான் படித்த புத்தகம். அதுல என் தாயார் அதை அனைவருக்கும் பரிந்துரைப்பேன். அவங்க உங்க வீட்டுல நீங்க பார்த்து கத்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. என்ன மதிக்கவே மாட்டேங்கிறேன்னு ஒரு கேள்வி எல்லா வீட்லயும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு மதிச்சாலும் அவங்களுக்கு நிம்மதியா இருக்காது. ஆனா அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற மதிப்பை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அது சொன்னா புரியாது, புரிஞ்சாலும் புரியாதது போல் நடிப்பார்கள். எங்க அம்மா எல்லாம் அப்படிதான் நடிச்சிட்டு இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் ஆர்கியூமெண்ட் தான் எனக்கும் எங்க அம்மாவுக்கும். ஆனால் இன்று நான் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர்களை பற்றி பேசாமல் இருப்பதில்லை. அவங்க இருந்த போதும் எங்க அண்ணனோ அக்காவோ அல்லது வீட்டில் இருக்கிற உறவோ போய் சொல்லுவாங்க, உன்னை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு. அப்படியா? அப்பதான் தெரியும் அவங்க இருக்கட்டும் அப்படின்வாங்க. ஆனா வரும்போது மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிருவான், விவாதத்துல ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஆக போறியான்னு தெரியாது. உன்னை ஒரு பய சீந்த மாட்டான், நான் மட்டும் இல்லைன்னா உன்னை ஒரு பய சீந்த மாட்டான்னு சொல்லி வாழ்க்கைக்கு என்னை தயார்படுத்தியவர்களும் அவர்கள் தான். இருந்த எதிர்காலமாக இருக்கிறதே பயமாக இருக்கிறதே அம்மா என்று நான் கேட்ட பொழுது, நல்ல எதிர்காலம் இருக்கு. என்ன எதிர்காலம்? நான் படிப்பையும் விட்டுட்டேன், ஒண்ணுமே தெரியல, பரதநாட்டியம் ஆடி பழைக்க முடியுமா, என்னத்துக்கு கத்துக்கிட்டேன், ஒண்ணுமே புரியலையே என்று நான் சோர்ந்து இருந்த போது, ஏதாவது ஒரு வேலை செய், நான் கோச்சிக்கவே மாட்டேன், நீ வந்து லேபரேட்டரி கழிப்பறை கழுவினாலும் பரவாயில்லை, ஆனால் இந்தியாவிலேயே என் மகன் தான் சிறப்பான கழிப்பறை சுத்தம் செய்பவன் என்ற பெருமை உனக்கு வர வேண்டும் என்று அறிவுரை சொன்னவரும் அந்த சண்டைக்கார அம்மா தான். அதை இன்றும் நான் என் மனதில் சுமந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறேன். சோ அவங்க அவங்க வீட்டுல ஒரு பெரிய அற்புதமான புத்தகம், ஒரு அம்மா மட்டும் இல்ல நல்ல அறிவார்ந்தவர்கள் எல்லோருமே புத்தகம்தான். அவர்களிடம் கேளுங்கள், நான் சொல்வதை விட அதிகமான புத்தக பட்டியலை அவர்கள் சொல்லக்கூடும். நித்யா இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருக்காங்க, வாட் ஆர் தி ஃபைவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் யூ வில் டூ ஃபார் தி ஸ்டேட் தட் இட் வில் மேக் வர்த் ஓட்டிங் ஃபார் யூ? First, not because it is the Women's Day, what we are going to, how we are going to empower our women is going to be a sea change for the country. If we only manage to pull it off, it'll be exemplary. We'll be EG for the rest of the nation, exemplary gracia for the rest of the nation. Two, we want to make the economy into a $1 trillion economy. All other appendix will go with it, including salary for housewives. The reason is, imagine the number of earning members in among women. Drastically it will go up. Our GDP will go up. The world will look at us for the value of our economy. So many earning members, they will all spend. It will become a vibrant economy. So $1 trillion economy is one of the things that will make you vote for us. And another thing is the way we look at people as not numbers. We want to communicate with them. That is why our government will invest into every household with a computer, because the dialogue between the people and the government will be direct without intermediaries, which will avoid a lot of these palm greasing that's going on now for every little, not favor, service. And coming to service, right to services is something we'll insist upon, which means you will not have to go queue up and beg and beseech them to give you what you rightfully deserve. It'll come to you. This communication, which I told you about, the digital communication with the government, will make you demand your service and your right to services. You can assert it and it will reach you.
And another thing is that we will teeth arm the Lokpal bill so strongly so that, yeah. Oh, sorry. Tamil, English like it, English like it. Telling like it, telling like it. நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஐந்து விஷயங்கள் எதற்காக நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட வேண்டும், அந்த ஐந்து விஷயங்கள் என்ன என்றால், $1 trillion எக்கானமியை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம், பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்பதை அழுத்தமாக சொன்ன முதல் கட்சி இந்தியாவிலேயே நாங்கள் தான் என்று நினைக்கிறேன். அதனால் வரும் விளைவாக எங்களுடைய அந்த முதல்ல சொன்ன அந்த $1 trillion எக்கானமிக்கு இதுவும் அதை தாங்கி பிடிக்கும் ஒரு கரமாக இருக்கும். மூன்றாவது, ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு கணினி என்று சொன்னதற்கான காரணமும் ஒரு சங்கிலி தொடர் போல் ஒன்றை ஒன்று தாங்கி பிடிக்கும் திட்டங்கள் தான். மக்களுடன் அரசு நேரடியாக உரையாடும் வாய்ப்பிருப்பின் இடைத்தரகர்கள் காணாமல் போய்விடுவார்கள், ஊழல் சற்றே குறையும் என்பதுதான். நான்காவது, லோக்பால் திட்டம் என்று ஒன்று சொல்லி இவர்களே அதை அமல்படுத்தி அதை பல்லை பிடுங்கி அமல்படுத்தி இருக்கிறார்கள். சிங்கம்தான் இல்லை என்று சொல்லவில்லை, பல்ல. இப்ப நாங்க போனா ஒரு நல்ல டென்டிஸ்ட வச்சு, லீகல் எக்ஸ்பர்ட்ட வச்சு மறுபடியும் சிங்கத்துக்கு பல்லு கட்டுவோம். ஆமா, அவங்களுக்கு எதுக்கு மோனை பிச்சுக்கிட்டு வர்றது? சோ அது ஒன்று. எங்களுடைய ரைட் டு ரீகால் எனும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தர இருக்கிறோம். அதாவது எங்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் அவரவர்கள் வேட்பாளராக நிற்கும் இடத்தில் வந்து அந்த ஊர் பெரியவர்களுடன் சேர்ந்து அமர்ந்து இருந்து ஆலோசித்து விவாதித்து இவை இவை தீர்த்து வைக்க வேண்டிய குறைகள் இதுவரை தீர்க்கப்படாமல் இருக்கின்றன, தீர்க்கக்கூடிய குறைகள் என்னென்ன, என்ன கால அளவிற்குள் இது செய்து முடிக்கப்படும் என்பதை ஒரு பாண்டு பத்திரத்தில் எம்எல்ஏ அவர்களும் அந்த ஊர்க்காரர்களும் கையெழுத்திடுவார்கள். அது இந்த காலத்து கட்டத்திற்குள் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்ற நிபந்தனை பாண்ட், அதில் நான் கேரண்டராக கையெழுத்திடுவேன். அப்படி அந்த எம்எல்ஏ அதை செய்ய தவறினால் ரைட் டு ரீகால் த எம்எல்ஏ உங்களிடம் இருக்க வேண்டும் என்று நம்பும் தலைவர் நான், அரசியல்வாதி நான். அதனால் நீங்கள் எனக்கு ஓட்டு போட வேண்டும். இன்னும் இருக்கு, அஞ்சுதான் கேட்டீங்க, இது அஞ்சு போதும், கெஞ்சு வாங்க. அவங்க கடைசி இரண்டு கேள்வி, நீங்கள் 33% ரிசர்வேஷன் இருந்தும் 2016 9% தான் வந்து பெண்கள் சட்டசபைக்கு சென்றிருக்கிறாங்க, இதை பத்தி உங்க கருத்து கேட்டேன். இதற்கு காரணம் நான் வந்து இப்ப இவங்க எவ்வளவு யோசிச்சு உள்ள வந்தாங்கிறத அவங்களை கேட்ட தெரியும். கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்கறது ஈஸி அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு படத்துல சொல்லுவேன் பதறி போய். அது மாதிரி அவங்க கேள்வி கேட்கறான் பதில் அவங்கள சொல்ல சொன்னா திக்குமுக்க ஆயிடுவாங்க. ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்கன்னு கேட்கறதுக்கு ஒரு தகுதி எனக்கு இருக்கிறது. அந்த தயக்கம் இருப்பதனால்தான் அந்த பர்சன்டேஜ் ஏற மாட்டேங்குது. அதனாலதான் சட்டமாக 50% யூனிஃபார்ம் இருக்கிற சர்வீசஸ் எல்லாம் பெண்கள் இருக்கணுங்கிறத சட்டமாவே போட்டுடலாம். அப்ப தைரியத்தை விட தேவை அதிகமாக இருக்கும். நான் சம்பளம் வாங்கி வேலை செய்யணும், நான் போலீஸ்ல சேர்றேன், இல்ல இப்ப இப்ப இங்க இருக்காங்களே சகோதரி ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்கேன்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் வந்து நல்ல முன்னேற்றம். இன்னும் நிறைய பேர் வர வேண்டும். அது அதற்கு காரணம் நான் உங்க மேல குறை சொல்றேங்கிறது அல்ல, நீங்களும் ஒரு அடி முன்னெடுத்து வைக்க வேண்டும். பாரி பாசு என்று சொல்வார்கள் பேங்க் மொழியில், நீங்கள் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம், அப்படித்தான் இந்த பயணம் வெற்றிகரமாக முடியும். தடைகளை உடைத்தேறித்தான் வந்திருக்கீங்க. கடைசி கேள்வி, Who are the women leaders who inspire you?
எங்க அம்மால இருந்து ஆரம்பிக்கணும். எங்க வீட்டுக்கு அவங்கதான் தலைவர், அது எங்க அப்பாவே ஒத்துக்கிட்ட உண்மை. அதனால அதுதான் எனக்கு தெரிந்த முதல் தலைவர். அதற்கு பிறகு பெண் தலைவர்கள் நிறைய பேர், இந்திரா காந்தி வந்து என் தகப்பனார் ரசித்த இன்னொரு தலைவர். எனக்கு தலைவர் அப்படின்னா எங்க வீட்டுல எங்க அக்கா ரொம்ப பெரிய தலைவர். இப்ப புதிய தலைமை பொறுப்பை ஏற்க ஸ்ருதி அக்ஷரெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எனக்கு கண்கூடாக தெரிந்த தலைவர்கள், புரிந்த தலைவர்கள். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எழுத்துலகில், அற்புதமா எழுதக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க. நான் அவர்களை பார்த்து அவங்கள மாதிரி எழுதணும்னு ஆசைப்பட்டவங்கெல்லாம் இருக்காங்க. எனக்கு எழுத்தறிவித்த தலைவர்கள் இருக்கிறார்கள், பெண்கள், பெண் எழுத்தாளர்கள், பெண் பெண் இயக்குநர்கள். வியக்கும்படியாக இங்க இந்தியாவிலும் அது உருவாகி கொண்டு வருகிறது. அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. நிறைய பேர் இருக்காங்க. நான் அட்மயர் விமன், பேசிக்கலி ஐ எம் என்விஎஸ் ஆஃப் தெம். அதனால தான் ஒரு படத்துல பொம்பளை வேஷம் கூட போட்டேன். They are the stronger sex. எனக்கு தெரியும் அது ஒத்துக்காம இருக்கிறதுல இன்னும் கொஞ்ச நாள் வண்டி ஓடட்டுமேனு இருக்கும். ஏன்னா the time has come when they will be called the stronger sex, which they are. அந்த உண்மை விரைவில் வெளிப்படும். நன்றி, வணக்கம்.